இந்த புல்லும் கடைவாய் வழிசோர. ஏற்கனவே தான் மேய்ந்த புல் இருக்கிறதே, அதை அசை போட்டு அவளை விழுங்கவில்லையாம். ஏ, இது அப்படி தன்னை கவர்ந்து விட்டது வேணுங்கானம். எனவே அசை போடாமல் அப்படியே இதை கேட்டு ரசிக்கின்ற காலத்தில், மயங்கி இருக்கின்ற காலத்தில், கடைவாழியாக தான் சாப்பிட ஆரம்பித்த புல்லு கீழே விழுகின்றனவாம். அப்பொழுது இவனுடைய இரண்டு பாடும் துலுங்கா புடைவையரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. ஆக அதனுடைய முகங்கள் முன்பின் இரு பக்கங்களும் அசையாமல் அப்படியே வேணுகானம் பண்ணும் திசையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கின்றன. அது எப்படி இருக்கிறது? இம்மாதிரியாக ஒரு சித்திரத்தை ஓவியர் தீட்டுவாரே யாகில் சித்திரத்தில் உள்ள மான்கள் எப்படி இருக்குமோ அதுபோல காட்சி அளிக்கின்றனவா உயிருள்ள மான்களும் கூட அப்படி வேணுகானத்திற்கு மயங்கி இருக்கின்றன. அது என்ன மிருகங்கள் தானா? மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், மலர்கள் வீழும், வளர் கொம்புகள் தாழும், இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. அசேதனங்களான மரங்கள் கூட வேணுகானத்தை அனுபவிக்கின்றன. மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், அப்படியே உள்ளம் உருகி இருப்பது போன்ற தோற்றத்தோடு மதுதாரைகள் பாயும். அது மலர்கள் இருக்கும்படியான தேனையெல்லாம் கீழே சுட்டும்படியாக செய்யும் அந்த மரங்கள் தலை குனிவதனாலே. மேலும் மலர்கள் வீழும், அந்த கிளைகளில் உள்ள மலர்களெல்லாம் இவனை அர்ச்சிக்கும் முகமாக கீழே வீழ்த்தும் அவைகளை. ஆக மலர்களெல்லாம் கீழே விழும். வளர் கொம்புகள் தாழும், அதனுடைய நீண்ட கிளைகளெல்லாம் இந்த கிளையும் அந்த கிளையும் சேர்ந்து கைகளை கூப்பது போல அப்படியே குவிந்து நிற்குமாம் அந்த சமயத்தில். இறங்கும், அப்படியே மனம் உருகுவது போல உருகி நிற்கும். கூம்பும், ஒன்று சேரும் கூம்பி. திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவன் வேணுகானம் பண்ணிக்கொண்டே எங்கும் அங்கும் சென்றானே யாகில் அவன் எந்தெந்த பக்கம் கண்ணன் செல்லுகின்றானோ அந்த பக்கங்கள் இதுகளும் திரும்பி வழிபாடு செய்வது போல கைகளை கூப்பது போல கிளைகளாலே அது கூப்பது போல இருக்குமா அப்படி. ஆக மரங்கள் ஒரு பக்கம் மகரந்தத்தை தேனை பொழியும், ஒரு பக்கம் மலரை பொழியும், ஒரு பக்கம் கிளைகளை தாழ்த்தி வணங்கி நிழல் கொடுத்து கொண்டு உருகும், கைகளை கூப்புவது போன்று கிளைகளை குவிக்கும். ஆக மரங்கள் அச்சேதனங்கள் கூட வேணுகானத்திற்கு அப்படி மயங்குகின்றன என்கிறார் பெரியாழ்வார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்காள் இதோர் அற்புதம் கேளீர் இட அணரை இடத்தோளோடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறிந்து ஏற குடம் வயிறுபட வாய்கடை கூட கோவிந்தன் குழல்கொடு ஊதின போது மடமயில்களோடு மான் பிணை போல மங்கைமார்கள் மலர் கூந்தல் அவிழ உடை நெகிழ ஒரு கையால் துகில் பற்றி ஒல்கி ஓடரை கண் ஓட நின்றனரே. அவனுடைய வேணுகான நிலையை வர்ணித்து அதனுடைய செய்கையையும் காட்டுகிறார் இந்த பாட்டுகளே. நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள், இந்த ஜம்பூ தீபவாசிகளான பெண்களே, இதோர் அற்புதம் கேளியர். என்ன அற்புதம், என்ன அற்புதம் நான் சொல்லுறேன் கேளுங்கள். எம்பெருமான் கண்ணன் வேணுகானம் செய்கிறான். அப்பொழுது இட அணரை இடத்தோளோடு சாய்த்து தன்னுடைய மோவாய்க்கட்டையை இடது தோல் மேலே படும்படியாக சாய்த்து அவன் ஓதுகிறான். அப்பொழுது இருகை கூட புருவம் நெறிந்தேற அந்த இரு கைகளும் குழல்ல பரிமாறிக்கொண்டிருக்கும். அப்பொழுது அவனுடைய நெற்றியில் உள்ள புருவங்கள் நெறிந்து மேலே ஏறும், கீழே இறங்கும், ஒன்றோடு ஒன்று சேரும். இம்மாதிரியான நிலைகளெல்லாம் உண்டாகும். குடம் வயிறுபட, நன்றாக வாசிக்கின்ற காலத்தில் மூச்சு அடக்குவதனாலே வயிறு குடம்போன்று பெருத்து நிற்கும். வாய்கடை கூட என்ன, அந்த வாய் என்ன செய்யும், குமிழ்ந்து நிற்கும். கோவிந்தன் குழல்கொடு ஊதின போது
இப்படி அழகாக அவன் குழல் ஊதுகின்ற காலத்துல மடமயில்களோடு மான்பிணை போல மங்கைமார்கள் மலர் கூந்தல் விழ, அழகான மான்களும் அதே மாதிரி மயில்களும் எப்படியானால் வந்து இவனுடைய கானத்தை கேட்டு கூடுமோ அதுபோல இந்த கோபிமார்கள் எல்லாரும் ஓடி வருகிறார்கள் இந்த வேணு கானத்தை கேட்பதற்கு. அப்பொழுது மலர் கூந்தல் விழ தாங்கள் அலங்காரம் செய்து கொண்டு முடித்திருந்த கூந்தல்களெல்லாம் ஓடுகின்ற வேகத்திலே அவிழ்கின்றனவாம். உடை நிகழ இந்த ஓட்டத்தினாலே இடுப்பில் கட்டின வஸ்திரங்கள் நெகிழ்கின்றன. உடனே ஒரு கையால் துகில் பற்றி அந்த புடவையும் பிடித்து கொண்டு என்ன செய்கிறார்கள், ஒல்கி ஓடரை கண் ஓட நின்றனரே. துவண்டு போய் கண்ணன் எங்கு பாடுகின்றானோ அந்த திசை நோக்கி ஓடி வருகின்றார்கள். ஆக மடமையில் போல மலர் கூந்தல் அவிழவும் மான் பேடை போல கண்கள் ஓடவும் ஒரு கையால் துகிலையும் ஒரு கையால் கூந்தலையும் பற்றி கொண்டு கோபிமார்கள் ஓடி வருகிறார்கள். மேலும் மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசி அறவர் வெள்ளிகி மயங்கி வானகம்படியில் வாயி திறப்பின்றி ஆடல் பாடல் இவை மாறினரே என்றார். கோவிந்தன் பாடும் பொழுது மேலே இந்த பாட்டை கேட்க மேனகை திலோத்தமை ரம்பை ஊர்வசி என்று சொல்லக்கூடிய பிரசித்தமான பாடைகளான அப்சரஸ்திரிகளெல்லாம் ஓடி வந்து கேட்கின்றனர். ஆகாயத்தில் கேட்டு என்ன செய்கிறார்கள், வெள்ளி மயங்கி வெட்கம் இருளுக்கு ஏப நாமும் பாடுகிறோம் என்று பாடுகிறோமே, ஆஹா இது அழகான பாட்டு என்ன ராக விஸ்தாரங்கள், இது மாதிரி நம்மால் பாட முடியலையே என்று வெட்கமுற்று மயங்கி மயங்குகிறார்கள். அப்படியே வானகம்படியில் வாயு திறப்பின்றி என்ன பண்ணுறார், இனி நாம் வானத்திலோ நிலத்திலோ எங்கேயும் ஆடுவோம் பாடுவோம் என்று சொல்லக்கடவோம் அல்லோம், அதாவது எங்கேயும் நாம் இனிமேல் நாம் கச்சேரிக்கோ அல்லது இந்திர சபையிலையோ பாடவே மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப மட்டமாக போச்சு நம்முடைய குரல் எல்லாம், ஆடல் பாடல் இவை மாறினரே. ஆக தேவபாதர்கள் ஆடும் பொழுது அவருடைய நடை அழகும் பாடும்போது அவருடைய பாட்டின் அழகும் உயர்ந்தது என்று எல்லாரும் நினைத்திருந்தனர். இப்பொழுது கண்ணபிரானுடைய நடை அழகையும் குழலோசையும் கேட்டவுடனே அந்த அரம்பேருடைய பாட்டுகளெல்லாம் கண்ணனுடைய பாட்டு வென்றுவிட்டது. எனவே வெட்கி தலை குன்றினர்கள் வானத்திலே அப்சரஸ்திரீகள். நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணறம் மிதுனங்களும் தம் தம் கிண்ணறம் தொடுகிலோம் என்றனர். கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்க கேட்க மேலே இருக்கும்படியான தும்புரு நாரதர் போன்றவர்களெல்லாம் அழகான வீணையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவே அழகாக பாடும், நன்னரம்புடைய தும்புரு ஓடுங்கிறார்கள். ஆக அப்போ அதனுடைய அந்த தந்திகள் மிக அழகானது, நல்ல கெட்டியானது, அழகாக குரலை எழுப்பக்கூடியது. அப்பேற்பட்டவர்கள் கூட அவர்கள் பாடுவதை வீணை மறந்து இனிமேல் நாம் வீணையை தொடுவதில்லை பாடுவதும் இல்லை என்று, அதே மாதிரி கிண்ணறர்களெல்லாம் அவர்களுடைய கிண்ணறம் வாத்தியங்களை இனிமேல் நாம் தொட்டு இசைப்பதில்லை என்றெல்லாம் அவர்கள் பிரதிஜை செய்து கொண்டுவர்களாகலாம். ஏன் அவ்வளவு அழகாக பாடுகின்றான், எப்படி பாடுகின்றான், சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குறுவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே எம்பெருமான் ஊதுகின்றான். அழகாக அவருடைய சின்னஞ்சிறு விரல்கள் அதை தடவி பரிமாறுகிறது, அதனால் ராக பலவிதமான ஒலிகள் அதில் எழுகின்றன. செங்கண் கோட அப்படி வேணுவை வாசிக்கும் பொழுது கண்களெல்லாம் ஒரு ஓரமாக விழிகள் ஓரமாக செல்கின்றன. செய்ய வாய் கொப்பளிப்ப வாய் ஒப்புகிறது அப்படியே குறுவையர் புருவம் கூடலிப்ப நெற்றியில் உள்ள இருபுருவங்களும் ஒன்று சேர்கிறது. கோவிந்தன் குழலூடு ஊதின போது அப்படி ஊதுகின்ற காலத்தில் பறவையன்கடங்கள் கூடு திறந்து
அங்காங்கு பறவையிலே பதுங்கி கிடந்த பறவைகளெல்லாம் ஓடி வந்து கேட்டு இதில் மயங்கி வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப வெட்டி விழுந்த காடு போல மை மறந்து கீழே கிடக்கின்றனவாம். கறவையின் கணங்கள் மாடுகள் பசுமாடுகள் மேய வந்த பசுமாடுகள் எல்லாம் இந்த வேணுகானத்தை கேட்டு கீழே விடுத்து மயங்கி காலை பரப்பி கவிழ்ந்து தலையை குனிந்து கொண்டு இறங்கி செவியாட்டகில்லாவே எப்பொழுதும் மாடு படுத்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தால் காலை காதை மாத்திரம் ஆட்டி கொண்டிருக்கும். இப்போ இந்த வேணுகானத்தை கேட்கின்ற காலத்தில் அந்த காதை ஆட்டுவது கூட இல்லையாம். இப்படி இயற்கையாக தங்களுக்குள்ள சுபாவத்தை கூட இழந்து மயங்கி நிற்கின்றனவாம் பசுமாடுகள் ஆவினங்கள். பெரியாழ்வார் பேசுவார், புவியுள் நான் கண்டதோர் அற்புதம் கேளீர், பூணி மேய்க்கும் இளங்கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத்தனையான் குழலூத அமரலோகத்தளவும் சென்றிசைப்ப அவியுணாமறந்து வானவரையெல்லாம் ஆயர்வாடி நிறைய புகுந்து ஈண்டி செவியுணாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே என்றார். புவியுள் நான் கண்டதோர் அற்புதம் கேளீர். ஆஹா, இவ்வளவு நாள் இந்த உலோகத்தில் நான் எதையும் கேட்டதில்லை, இப்பொழுது ஒரு உயர்ந்த அற்புதத்தை கண்டேன், அதை சொல்லுகிறேன் கேளுங்கள். என்ன அற்புதம்? கண்ணன் வேணுகானம் பண்ணுகின்றான், பூணி மேய்க்கும் இளங்கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத்துணையான் குழல் ஊத. பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய இளம் இடையர்கள் இருக்கார்களே, அவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் கூட்டத்தின் நடுவிலே இவன் என்னகின்றான், நாகத்தனையான் குழல் ஊத. கண்ணன் அழகாக குழல் ஊதுகின்றான். அந்த குழல் ஓசை அமரலோகத்தளவும் சென்றிசைப்ப, தேவலோகம் வரையிலும் இந்த குழல் ஓசை கேட்கிறது. எல்லோரும் கேட்டு அங்கங்கு ரசிக்கிறார்கள். மாணவர்கள் மேலே இருக்கக்கூடிய அனைவரும் என்ன செய்வார்கள், அங்கங்கே பூலோகத்தில் முனிவர்கள் இல்லறத்தோர்கள் நிறைய யாக யஜ்யங்கள் எல்லாம் செய்வார்கள். அப்பொழுது அவரவர்கள் தங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஹவிஸை வாங்குவதற்காக அந்த இடத்திற்கெல்லாம் செல்வது வழக்கம் தேவர்கள். ஆனால் இந்த குழலோசையை கேட்ட பிற்பாடு அவியுணாமறந்து வானவரெல்லாம் ஆயர்வாடி நிறைய புகுந்து ஈண்டி அந்த ஹவிஸை சாப்பிடுவதை மறந்து வானவர்கள் எல்லோருமே ஆயர்வாடிக்கு வந்து சேர்ந்தார்களாம். வந்து புகுந்து ஈண்டிங்கிறார், ஆயர்வாடியில் இடம் போறல்ல, அதனால நெருங்கி கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது செவியுணாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து, என்ன அந்த செவி உணவு இருக்கிறதே அதனுடைய சுவையை அனுபவிக்கின்ற காலத்தில் வாய் உணவை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. ஆக அந்த ஹவிசு வாங்குவதை எல்லாம் மறந்தார்கள். அதை மறந்து செவி உணாவின் சுவை கொண்டு, ஆக செவி உணவான வேணுகானத்தை கேட்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பவர் வள்ளுவர். அந்த முறையிலே நல்ல செவி உணவு கிடைத்தால் வயிற்றுக்கு வேண்டிய உணவுக்கு தேவையே இருக்காதான். அதுபோல கண்ணனுடைய வேணுகானத்தை ரசித்துக் கொண்டு கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே. ஆக கண்ணன் மாடுகளை மேய்த்து கொண்டு விருந்தாவனத்தில் எங்கெங்கே செல்லுகின்றானோ அங்கெல்லாம் ஒரு க்ஷணம் கூட விடமில்லாமல் போய் நிற்பார்களாம். அப்படி நிற்கிற காலத்தில் விருந்தாவனம் நிரம்பி விட்டது. ஆக பிருந்தாவனத்தை விட்டு கொஞ்சமாவது கிட்ட கிருந்தனு கேட்பேன் ஆயர்வாடிக்கு சென்றார்களாம். ஆக பிருந்தாவனம் ஆயர்வாடி இன்னும் மற்றும் உள்ள இடங்கள் எல்லாமே நிறைந்து போய் தேவர்கள் மயமாக ஆகிவிட்டதாம். அப்படி கண்ணனுடைய வேணுகானத்தை ரசிக்கிறார்கள் தேவர்கள் கூட. அதை நாராயணத்திலே அழகாக பட்டத்திலே பேசுவார், மாரபான துதகே சரீகுலம் நிர்விகார பசுபட்சி மண்டலம் திராவணஞ்சதுருஷதாமபி பிரபு தாவகம் யஜனி வேணு கூஜிதம். என்னப்பனே நாராயணா, தாவகம் யஜனி வேணு கூஜிதம், உன்னுடைய வேணுகானம் இருக்கிறதே, ஆஹா எப்படி, மாரபான துதகேச்சரீகுலம்
வானத்தில் இருக்கமையான அப்சர்கள் எல்லாம் அப்படியே மயங்கி போய் மன்வரண பானத்தினாலே அடிபட்டவர்கள் போன்று உன்னுடைய அழகிலும் குழல் ஓசையிலும் மயங்கி போய் கீழே வந்து நிற்கிறார்கள். நிர்வீகார பசு பட்சி மண்டலம், காட்டிலே உள்ள விலங்குகள் பறவைகள் இவைகளெல்லாம் நிர்வீகாரமாய், அதாவது எந்த விதமான அசைவும் இல்லாதவர்களாய் அப்படியே பாட்டில் இருந்து கேட்டு மயங்கி நிற்கின்றன. அது மாத்திரமா திராவணஞ்சதுஷதாமபி பிரபோ, பக்கத்தில் கோவர்தன மலை அதில் இருக்கும் கல்கள் எல்லாம் உருகி ஓட ஆரம்பிக்கின்றனவாம். அப்பேற்பட்டது உன்னுடைய வேணு கூஜினம்னார். கல்லு கூட உருகுமோ அப்படின்னு கேட்டா இதற்கு ஹனுமான் விஷயத்துல ஒரு உதாரணம் கொடுப்பார்கள். நாரத கர்வபங்கம் என்று, அதாவது நாரதர் வீணை இசைத்துக் கொண்டு பிருகதி என்கிற வினையை மீட்டிக்கொண்டு ஆகாசத்திலே செல்கிறார். தேவர்கள் சிலருக்கு இவரை கொஞ்சம் மட்டம் தட்டணுங்கிற எண்ணம், அதற்காக அடியில் சென்று இந்த குகையிலே ஹனுமான் இருக்கிறார். அவர் ராமநாமகானம் பண்ணுகிறார். மிக ரொம்ப அழகாக இருக்கிறது உம்முடைய வேணு காமந்து, நான் இந்த பிருகதி வீணாகானத்தையும் மிஞ்சக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படியா, அப்படியானா நானும் வந்து கேட்கிறேனே என்றார். சரி வாருன்னு அழைத்து கொண்டு குகைக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். நாரதர் வந்ததை ஹனுமான் பார்க்கவே இல்லை, மெய்மறந்து பாடிக்கொண்டிருக்கிறான். சிறிது நேரம் கழித்து தேவர்கள் அழைக்க உடனே கண் விழித்து பார்க்க நாரதரை பார்த்து வணங்கி அவரை அமரும்படி உபசரித்தார். நாரதர் அமர்ந்தார். பிறகு ராமகானம் பாட ஆரம்பித்தார். பாடும்பொழுது பிருகதி என்கிற வீணையை நாரதர் கீழே வைத்துவிட்டு பாட்டை கேட்டுக்கொண்டு ரசிக்கிறார். அந்த சமயத்தில் கல் உருகிவிட்டது. கல் உருகினதும் வீணையினுடைய அடிப்பகுதி கல்லுக்குள் அமுங்கிவிட்டது. ஆக ஹனுமான் பாட்டை முடித்தார். அதற்கு பிறகு நாரதரை பாடும்படி எல்லோரும் கேட்டனர். உடனே பிருகதி வீணையை எடுத்து நாரதர் பாடத் தொடங்கினார். நான் வீணையை எடுக்கவே முடியவில்லை, என்ன செய்வது, வீணை எடுத்தால் அல்லவோ பாடலாம் அப்படின்னார். நான் வீணை இல்லாமல் வாய்ப்பாட்டாக பாடுங்கள், கல் உருகட்டும், பிறகு பிருகதி வீணையை எடுத்துக்கொண்டு அப்புறம் பாடுங்களே என்றார்கள் தேவர்கள். என்னென்னவோ பாடி பார்த்தார், அது உருகுவதாகவே இல்லை. உடனே அனுமனை பிரார்த்தித்தார்கள். அனுமன் அழகாக ராமநாமகானம் பண்ண உடனே கல் உருகிற்று, நாரதனும் வீணையை எடுத்து கொண்டார். ஆக தானும் சிறிது அவருடைய கானத்தை கேட்டு அனுபவித்தது கூட மனசில் கொஞ்சம் வெட்கத்தோடு அங்கிருந்து திரும்பினார் என்று சொல்வார்கள். ஆக அவ்வளவு அழகானது வேணுகானம். இந்த வேணுகானத்தினால் ஏற்படக்கூடிய நிலையை ஒரே ஸ்லோகத்தில் அழகாக லீலாசோகர் பாடுவார். லோகான் உன்மாதயன் சுதீர்ன் முகரயன் சோனீருகான் ஹர்ஷயன் சைலான் வித்ராவயன் முருகான் விபஷயன் கோபிருந்தம் ஆனந்தயன் கோபான் சம்பிரமயன் முனீன் முகுளயன் சப்தஸ்வராஞ்சிம்பயன் ஓங்காரார்த்தம் உதீரயன் விஜயதே வம்சீனிநாதசுசோஹோ. குழந்தை கண்ணன் பாடுகின்றான். அந்த பாட்டை கேட்டு லோகான் உன்மாதயன் உலகிலுள்ள மக்கள் எல்லோரும் மயங்கி விழுகிறார்கள். ஸ்ருதியின் முகரயன் அந்த வேணுகானத்தில் என்ன கேட்கிறது, அழகாக வேதங்களெல்லாம் ஒலிக்கின்றனவாம் அந்த குழல் ஓசையிலே. சோனீருகான் ஹர்ஷயன் இவனுடைய வேணுகானத்தை கேட்டு மரங்களெல்லாம் துளிர்த்து பூத்து குலுங்கி சந்தோஷமாக நிற்கின்றனவாம். சைலான் வித்ராவயன் அருகிலுள்ள மலைகளெல்லாம் உருகி பாறைகள் சரிகின்றனவாம். மிருகான் விபஷயன் மான்களெல்லாம் தன் நினைவு இழந்து அப்படியே வாயை திறந்தபடி கண்ணுடைய பாட்டை கேட்டுக்கொண்டே இருக்கின்றவாம். கோபிருந்தம் ஆனந்தயன் மேய வந்த மாடுகள் பசுக்கள் அனைத்தும் அப்படியே மகிழ்ச்சி தாங்காமல் அப்படியே பருத்தி உறங்கும் நிலையிலே நிற்கின்றனவாம். கோபான் சம்பிரயன் மாடு மேய்க்கு வந்தார்களே தன்னோட வந்த இடப்பிள்ளைகள் அவர்களெல்லாம் மயங்கி கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் விழிக்கிறார்கள். முனியின் முகுளையன் காடானுடினாலே அங்கங்கு மலை குகளிலே முனிவர்கள் தவம் செய்கின்றார்கள், அவர்களெல்லாம் அப்படியே மயங்கி போய் எதை தியானம் பண்ணுகின்றார்களோ
அந்த தியானத்துக்குரிய தெய்வத்தை நினைத்து கொண்டு அப்படியே மயங்கி நிற்கிறார்கள் அவர்கள். சத்தஸ்வரஞ்சிரும் பயன்னு அந்த வேணுகானத்துல ஏழு ஸ்வரங்களும் அசாக மாற்றி மாற்றி போட்டு வாசிக்கிறார் அப்படி. ஆக இப்ப ஏற்பட்ட வேணுகானத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டார், ஓங்காரார்த்தமுதீரையன்னு அந்த பிரணவமானது வேதத்தை எல்லாவற்றையும் உள்ளே அடைக்கிறது அல்லவா, அப்படி வேதத்தினுடைய பொருட்கள் எல்லாம் அந்த பிரணவத்திலே அடங்கியது. ஆக அந்த பிரணவத்தின் பொருளான வேத பொருட்களை எல்லாம் எடுத்து நமக்கு உபதேசிப்பது போல இருக்கிறதாம் குழல் ஓசை. அப்பே ஏற்பட்டது குழந்தை கண்ணனுடைய குழல் ஓசை என்று அழகாக வர்ணிக்கிறார் மற்றொரு கவி. ஐமுரளி முகுந்த ஸ்நேர பக்தாரவிந்த ஸ்வசன மதுரசஜே துவம் பிரணம்ய அத்யயாச்சே அதரமணி சமீபம் பிராப்தவத்யாம் பவத்யாம் கதய ரகசி கர்ணே மத்தசாம் நந்தசூனோ. கோபி அவள் என்ன பண்றா, முகுந்த ஸ்மேர பக்தாரவிந்த ஸ்வசன மதுரசஜே ஐ முரளி ஏ வேணும் எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணேன் அப்படிங்கிற என்னான்னு கேட்டது இந்த வேணும். நீ முகுந்தனுடைய கண்ணனுடைய அழகான தாமரை மலர் போன்ற அந்த திருமுக மண்டலத்திலே என்ன உதடுகளை வைத்து உன்னை ஊசிக்க ஊதுகிறான் அல்லவா, அப்பொழுது அவனுடைய மூச்சு காற்றுல ஏற்படக்கூடிய தேனையெல்லாம் நீ பருகின்றாய். மூச்சு காற்று எம்பெருமானுடைய வேதங்கள் என்று சொல்வார்கள், அதனுடைய ரசத்தையெல்லாம் நீ நன்கு பருகின்றாய். அப்பேற்பட்டவர் நீ, அப்பேற்பட்ட உன்னை நீ வேதத்தை கேட்கின்றவள் அல்லவா, ஆகையினால துவாம் பிரணம்ய அத்யயாச்சே உன்னை விழுந்து வணங்கி உன்னே ஒன்று கேட்கிறேன் கெஞ்சனேன், என்னுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வாயாக. என்ன பண்ணணும் உனக்கு, அதரமணி சமீபம் பிராப்தவத்யாம் பவத்யாம் கொன்னை கண்ணன் உன்னை வாயில வைத்து ஊதுகின்றான் அல்லவா, அப்பொழுது உதட்டில் தானே வைத்து ஊதுகின்றான், உதட்டுக்கு பிறகு நீண்டு இருக்குமே நீ இருப்பாயே, அப்பொழுது காது வரையில நீ நின்றிருப்பாய் அல்லவா, காது உனக்கு கிட்டக்கத்தான் இருக்கும், அப்ப மெதுவா காது கிட்ட கதைய ரகசியக்காரன்னே மத்தசாம் நந்தசூனோகம் இது மாதிரி ஒரு கோபி உன்னையே நினைத்து உருகி மனம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாளே, அவளை நீ கடாட்சிக்க கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தை ரகசியமாக காது நடத்திலே சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஆக இவ்வாறு கோபிகளெல்லாம் மயக்கக்கூடிய வேணுகானம் அது சுவாமி தேசியன் சாதிப்பார். அனுயாயி மனோஜ்ய வம்சநாளைகி என்று இந்த வம்சநாளை பெற விட்டது மனோஜ்யம்னார், மனோஜ்யம்னா அழகுன்னு அர்த்தம். ஆக அழகான குழல் என்று ஒரு பொருள். இன்னொன்று மனஹ, மனஹான்னா மனசு, அதே ஜம்னா அறியறதுன்னு அர்த்தம். ஆக கண்ணனுடைய மனதை அறியும் குழல், ஆக கண்ணனுடைய மனதை அறிந்து அவன் என்ன நினைப்பானோ அதன்படி அது ஊதக்கூடியது. ஆக அப்பே ஏற்பட்ட வேணுகானம் உன்னுடையது மனோஜ்ய வம்சநாளைகி அபாங்க கத்தி அனுயாயி வேணு கீதம் என்பார்கள். அதாவது இவனுடைய கடைக்கண் பார்வை இருக்க என்ன, கடைக்கண் பார்வை எந்த கோபியின் மேலே விழுகிறதோ அதை அனுசரித்து கொண்டு இந்த வேணுகானமும் அங்கே சொல்லுமாம். அதாவது வேணுகானம் கடைக்கண் பார்வை கண்ணனுக்கு எந்த கோபியினிடத்திலே விழுகின்றதோ பல்லாயிரக்கணக்கான கோபிகள் நடுவிலே குறிப்பிட்ட கோபிமார்களிடத்திலே இந்த வேணுவானது சென்று, அதாவது கடைக்கண் பார்வையோட சென்று அவளிடத்திலே கண்ணனுடைய செய்தியை சொல்லி திரும்புமாம். ஆக பார்வைதான் குறிப்பிட்ட நபரிடம் செல்வது வழக்கம், ஆனால் வேணுகானத்தினுடைய அந்த ஒலியும் குறிப்பிட்ட நபரிடம் செல்கிறது என்பதற்கு என்ன பிரமாணம், இதுவரை யாராவது கவிஞர்கள் அது மாதிரி வர்ணித்திருக்கிறார்களா? ஆக பார்வையை ஒட்டி ஒலியும் செல்வதற்கு காரணத்தை பார்க்கும் காலத்தில் இதை நம்மாழ்வார் தனது பாடலிலே கையாண்டிருக்கிறார். ஊதும் அத்தீங்குழற்கே உயேன் நான் அது மொழிந்து இடையிடைத்தின் செய்கோல தூதிசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி பேதுரும் முகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சு அறவரப்பாடும் பாடும் பாட்டை யாதும் ஒன்று அருகிலம் அம்ம அம்ம மாலையும் வந்தது
மாயன் வாராம். நம்மாழ்வார் பேசுவார், ஊதும் அத்தீங்குழற்கே உய்யேன். கண்ணனுடைய வேணுகானம் இருக்கிறதே, அது அழகான கானம், மதுரமான கானம். அதை கேட்டால் நான் உய்யேன், உயிர் வாழ மாட்டேன். ஏன், அவனை பிரிந்து அந்த அழகை அனுபவிக்க நம்மாலே முடியவில்லை. பிரியில் தரிக்க மாட்டாதன் நான் என்றால், பிரிந்தால் உயிர் தரிக்க மாட்டாத நிலையில் இருக்க முடியாது. நான் என்ன வேணுகானத்தை கேட்டு நான் ஜீவிக்க மாட்டேன். ஊதும் அத்தீங்குழற்கே உய்யேன். ஏன் அப்படின்னு கேட்டவனா, அது மொழிந்து இடையிடை தன் செய் தூதிசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி. ஏற்கனவே பல தடவை கோபிமார்களை சந்தித்த பொழுது குறிப்பிட்ட நாளில் வருகிறேன் என்று அவர்களுக்கு உறுதி கூறி திரும்புகிறான் கண்ணன். அதன்படி இவன் போவதில்லை. ஆகினாலே அந்த பிரணயத்தினாலே, பிரணய கோபம் என்று சொல்வார்கள், அந்த கோபத்தினாலே என்ன செய்கிறான் இவன், அவர்களை சமாதானம் செய்வதற்காக மனம் உருகும்படி பேசுகிறான். போய் அங்கே போய் அங்கே போய் எல்லையற்ற பிரீதியோடு கூடின கோபிகளை பார்த்து அவர்கள் முடி முகம் பேதைப்படுக்கும்படி, அது மோகத்தினாலே மயங்கும்படி ஆக்கி, கல் இவன் என்ன பேசுகின்றான், இதை பார், நேற்று வருவதாக சொன்னேன், ஆனால் என்னை வர முடியவில்லை பல காரணங்களாலே, அதுக்காக நான் பண்ணது தப்பு தான், ஏக நீ மன்னிச்சுக்கோ என்று. இவன் என்ன வயசு இவனுக்கு எப்பொழுது, 12 வயசு தானே. ஆகையினால கோபிமார்களே கெஞ்சி கூத்தாடி அவர்களை கோபத்தை போக்குவதற்காக இவன் பேசுகிறான். இப்படி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று பேதுரும் முகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சு அறவரப்பாடும். அவர்களுக்கு இருக்க முடியாத விசேஷம் இருக்கிறதே, கண்ணனுடைய பிரிவை பொறுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் அல்லவா, அந்த இவன் என்ன பண்ணுகின்றான், ஐயோ பாவம், உங்களை கஷ்டப்படுத்தி விட்டேன், இனிமே அது மாதிரி பண்ண மாட்டேன், இனிமே ஒழுங்காக நான் வரேன், சொன்னபடி வருவேன் என்றெல்லாம் அவர்களோடு பேசுகிறான். அப்படியெல்லாம் பேசிட்டு போகிறானே கண்ணன், போனபடி மறுபடியும் வந்தானா என்று கேட்டால், அதில் சொல்லுகிறார்கள், அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயம் வாரான். சொன்னபடி மறுபடியும் வருதில்லை, மாலை நேரம் வந்து விட்டது, ஆனால் கண்ணன் வந்தானோன்னா கண்ணன் வரவில்லை என்று இங்கே அழகாக பாடுகிறார். இங்கே வாயாலே குழல் ஓசை, கண்ணாலே பேச்சு என்று செயல்படுகிறான் கண்ணன். தன்னை பிரிந்தவர்கள் வெட்கப்படும்படியாக என்ன பண்ணுகிறான், தானே வந்து உன் பிரிவை என்னால் தாங்க முடியலையே, நீ பொறுத்துக்கொள்ளே என்று கெஞ்சுவான். தெரிஞ்சுதா, அப்படி சொல்லுகிறவன் கூட இன்னும் வரவில்லையே என்கிறார். இந்த இடத்துல குழலாலே நம்மை அழைத்து தூதிசை கண்களை கொண்டு ஒன்று பேசி என்று ஆராயிறபடியிலே, நம்மை அழைத்து தூதிசை கண்களை கொண்டு, ஆக கண்கள் கண் பார்வையானது தூதி செய்கிறது, அப்பொழுது வேணுகானம் போய் அழைக்கிறது நம்மை அழைத்து என்று. ஆகினால கண் பார்வை எங்கே செல்லுகிறதோ அந்த இடத்துல இவனும் அருகிலே சென்று வேணுகானமானது அந்த கோபிமாரை அருகிலே வரும்படி கண்ணன் சொன்னான் என்று போய் அழைக்கிறது. ஆக இப்படி பேசக்கூடிய ஒரு மாயத்தை அவன் செய்கின்றான். ஆக அதை மனதிலே, இதனுடைய பொருளை மனதில் கொண்டுதான் சுவாமி தேசிகன் அநியாயி மனோஜ வம்ச நாளேகி அணி